Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் எடிஷன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்த பேபி சிட்டர் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு மேலே லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ பேபி சிட்டர் பார்ட் 2. பார்ட் 1ல ரொம்பவும் பயந்தாங்கோலியா இருந்த கோல் அப்படின்ற ஒரு பையன் சாத்தானுக்கு நரபலி கொடுக்குற ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே பயத்தெல்லாம் விட்டு பயத்துக்கே பயங்காட்டி அந்த கும்பலை போட்டு தள்ளியிருப்பான். ஆனா இந்த பாட்டில் இவனை பழி வாங்குறதுக்காக அந்த கும்பல் மறுபடியும் வராங்க. இந்த தடவை அவன் எப்படி எதிர்த்து நின்னான்ற கதையை ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன கதை தான் பேபி சிட்டர் பார்ட் 2. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஹை, நான் தான் கோல். என்ன போன பாட்டில் பார்த்துருப்பீங்க, பயந்தாங்கோலியா இருந்தேன்னா பாகுபலியான கதை இது. நீ ஒன்றும் பாகுபலி எல்லாம் கிடையாது, நான் மறுபடியும் கொடுக்க போறாங்கடா பலி அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட கனவு. அன்னைக்கு நைட்டு தான் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களே, 4 பேரை சத்திர விட்டேன், ஒரு காரை பறக்க விட்டேன். நான் இவ்வளோ நடந்தோம், பியோட பாடி எங்க கிடைக்கல. அதனாலேயே நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னுட்டானுங்க. முதலையாவது பயந்தாங்கோலி அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, ஆனா இப்போ ஒரு பைத்தியக்காரனே சொல்லிட்டானுங்க. இப்போ உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்க மாதிரியே இந்த டாக்டர் கிட்டேயும் கதை சொல்லிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம நீ ஒரு வெர்ஜனா இருக்க, அதனால தான்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்றான். யோ, வெர்ஜனா இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? நானும் ரவுடி தாயா, நானும் ஒரு நாள் ஒரு பொண்ணை உசார் பண்ணுவேயா? அந்த விஷயத்துக்குலாம் நீ செட் ஆக மாட்டேன், இப்ப முதல்ல ஊசியை போட்டுக்கோன்னு கூட்டிட்டான் ஊசியை. அவ்வளவுதான், என் வாழ்க்கை மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. பழைய மாதிரின்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, இவ்வளவு ஞாபகம் இருக்கா பக்கத்து வீட்டு பச்சை கிளி இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டா கிட்ட போய் கேட்டா உனக்காச்சு ஏதாவது ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நைட்டு நடந்ததுன்னு கேட்டா அன்னைக்கு நீ கிஸ் பண்ணதை தவிர வேற எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு சொல்றா. என்ன ஒரு ஞாபக சக்தி! கிஸ்ஸை பத்தி பேசுறாலே எப்படியாவது அவ காலில் வந்து உசார் பண்ணிடலான்ட்டு காலை பார்த்தா பின்னாடியில இருந்து அவ ஆளை காட்டுறா. இதுதான் இவங்க டீமா, ஒரு குல்லா தலையன், ஒரு குன்ஃபு பாண்டா, இவன் என்ன ரகம்னே தெரியல. அதான் இவளும் போயிட்டா. நம்ம கடைசி வரைக்கும் வெர்ஜினா தான் இருக்கணும் போல இருக்கு. போகும்போது இதுல லுக்கு வேற. எனக்கு கிளாஸ் நடந்துட்டே இருந்தது, அப்பதான் கதையில ஒரு புது என்ட்ரி. இவ பேர் தான் பிபி, வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஆனா எனக்கு என்னவோ இவளை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஆளா தோணல. வந்த அன்னைக்கு எல்லாரையும் சமக்கலாய் கலாஸ்டா. ஸ்கூல்ல தான் இந்த கரின்னு பார்த்தா வீட்டுக்கு போனா அதுக்கு மேல என்ன ஒரு மென்டல்னே கன்ஃபார்ம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. போனதுக்கு அப்புறமா சமாளிக்கிறாங்களாமா, ரொம்ப கேவலமா இருக்கிறா டே அப்படின்னு சொல்லிட்டு என் பெட்டுக்கு வந்தேன். அப்பதான் மெலனி கால் பண்ணா, இந்த பக்கத்து வீட்டு பச்சை கிளி. கூட வீடியோ சேட் பண்ணிக்கிட்டே அப்படியே கையில லோஷன் போடலான்னு லோஷன் எடுத்தா என் தகப்பன் வந்து பார்த்துட்டு வேற ஏதோ நினைச்சுக்கிட்டான். இதை பார்த்ததுல இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதான். என் புள்ள சிங்கிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் குடும்பம் இல்ல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இப்ப மறுபடியும் அவங்களோட லெக்சர் ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாமே உண்மை, ஆனா என்கிட்ட ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃபும் இல்ல. வெளியில கலாய்க்கிறவனுங்க எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு, வீட்டுல எனக்கு ஊமை குத்தா குத்துறாங்க. தாங்களடா எப்பா, நான் சொன்னது எல்லாமே போய் தான், என் இமேஜினேஷன் தான் ஒத்துக்கலான்னு இருக்கேன். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு கிளம்புனா பாவீங்களா, பைத்தியம்னே டிசைட் பண்ணிட்டீங்களா, ஒரு பைத்தியக்கார ஸ்கூல்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டுக்கிறானுங்க. இந்த விஷயத்த என் பக்கத்து வீட்டு பச்சைக்கிளி கிட்ட சொன்னேன். இதெல்லாம் சும்மாடா, நீ இருக்கிற இடம் தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்குது, உங்ககிட்ட மட்டும் தான் குறை இருக்குன்னு நினைக்கிறியா, சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாரோடைய மைனஸையும் சொல்லிட்டு இருந்தா. அப்பதான் அந்த புதுசா வந்த பிபி பொண்ணு வந்தா, அவகிட்ட என்ன குறை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கேட்கும் போது அவகிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவ அம்மா அப்பாவா அவ தான் சாவடிச்சிருக்கான்னு பேசிக்கிறாங்க அப்படின்றத சொன்னான். அதுக்கு என்னோட ஆறுதலை என்னோட பக்கத்து வீட்டு பச்சைக்கிளி தான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஒரு லேக்குக்கு நீயும் நானும் மட்டும் தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. கேக்கு கொஞ்சம் குஜாலா இருந்தாலும் இப்ப இருக்க பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டேன். இந்த கேப்ல தான் அந்த புதுசா வந்த பொண்ணு பிபி அவளோட லாக்கர்ல இருந்து ஒரு பொம்மையை எடுத்து முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. அதுல ஏதோ எழுதி இருந்தது, அதை பார்த்த உடனே அவன் முகமே மாறிச்சு. கிளாஸ்ல அவளையே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், இவகிட்ட ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு எவனோ வந்து கூப்பிட்டான்னு ஏஞ்சா லேசை கட்டி விட்டு என்னை கவுத்து விட்டானுங்க. என்னன்னு பார்த்தா எங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களாம். என்ன உடனே பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. ஐயோ, பைத்தியக்கார ஸ்கூலுக்கு அனுப்பிடுவானுங்க போல இருக்கே அப்படின்னு கிருகிருன்னு ஆயிடுச்சு. அப்பதான் என் வாழ்க்கையை முடிவு பண்ற ஒரு தருணம் வந்தது. ஒரு மெல்லிசான கோடு, கோடுக்கு இந்த பக்கம் பைத்தியக்கார ஸ்கூல், கோடுக்கு அந்த பக்கம் பக்கத்து வீட்டு பச்சைக்கிளி. அவ்வளவுதான். இதுக்கப்புறமா அமைதியா இருந்தோம்னா என்ன கூட்டிட்டு போய் சங்கிலியில கட்டி போட்டு சேதுவாக்கிடுவாங்க. உட்ரா ஜூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பச்சைக்கிளியும் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த கேங் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு வந்து ஏறிக்குச்சு. வேற வழி இல்லாம அந்த லேக்குக்கு நாங்க கிளம்பணும். இந்த கேப்ல எங்க ரெண்டு பேரும் காணோம்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா மெல்னியோட வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவன் பொண்ணு ஓடி போனது கூட கவலை இல்ல போல இருக்கு, அவ கார் எடுத்துட்டு போயிட்டாலும் அதுதான் அவன் கவலையா கத்திட்டு இருக்கான். இந்த கேப்ல தான் நாங்க பாத்தி ட்ரிப்ல இருந்தோம். எல்லாரும் ஒரு ஷாப்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்பதான் என்னோட பச்சைக்கிளி சொன்னா, இவங்கெல்லாம் வருவாங்க எதிர்பார்க்கல சாரி அப்படின்றத சொன்னா. பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அவளை பார்த்து ஜொல்லு ஊத்திட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கல்லாப்பெட்டியில இருக்க கருப்பு ட்ரெஸ் போட்டாக்கா அவ உன்னதான் பார்த்துட்டு இருக்கா எப்படியாவது உசார் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. இன்னும் ஒரு மோட்டிவேஷன், தேங்க்ஸ்க்கா, டிப்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த ட்ரிப்ல இவ்வளவு உசார் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஒரு வழியா அந்த லேக்குக்கு போய் சேர்ந்தோம். என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, இத்தனை வருஷத்துல நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது அப்பதான் அந்த பிபி அந்த இடத்துல பார்த்தேன். இவன் என்ன இங்க பண்றா அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும் போது நேரா போனா ஒரு வாட்டர் பைக் எடுத்துட்டு அவ பார்ட்னு போயிட்டே இருந்தா. இதான் இவ ஒரு வாட்ச் வாட்ச் பண்ண வேண்டிய வால் கிளாக்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்ன உறுத்திட்டே இருந்தது, நான் யாருமே சுத்தமா நம்பல, எங்க பேரண்ட்ஸே நம்பலன்னும் போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. இந்த சந்தோஷத்தை என்னால என்ஜாய் பண்ணவே முடியல. அப்பதான் என் பச்சைக்கிளி வந்தான், முதல்ல இந்த மாத்திரையை தூக்கி போடு, இதுதான் உனக்கு தேவையில்லாம யோசிக்க வைக்குது, இங்க வந்து இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு. மத்தவங்க நினைச்சிட்டு நீ இப்படியே இருக்க போறியா, இல்ல என் கூட வந்து சந்தோஷமா இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அவளையே கூப்பிடும் போது நான் சும்மா இருக்க முடியுமா, அந்த மாத்திரை டப்பாவை தூக்கி தண்ணியில போட்டுட்டு ஓகே லெட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கினேன். இந்த மெலனியோட பாய் ஃப்ரெண்ட் உங்க அங்கிளோட கப்பலாம் அதை எடுத்துட்டு வந்தான். அதுல உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். இந்த கேம்ல ஒரே கார்டு ரெண்டு பேருக்கு வந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரூம்ல தனியா இருக்கணுமா, சூப்பரா இருக்கு இந்த கேம் அப்படின்னு நினைச்சுனே இருக்கும் போது அடிச்சது ஜாக் பாட். எனக்கும் மெலனிக்கும் ஒரே நம்பர். இங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து ஒரு கபோர்ட்ல வச்சு மூடிட்டு போயிடுச்சு அந்த குன்ஃபு பாண்டா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேது, இவளுக்கு ஒருத்தி பாய் ஃப்ரெண்டுன்னு வெளில உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கான், இருந்தாலும் இவளுக்கு ஏன் என் மேல அப்படி ஒரு ஆர்வம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. ஆடடே இனிமே நம்மள எவனோ வெர்ஜினே சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைச்சா டமால்னு வந்து கதவு திறந்துச்சு அந்த குன்ஃபு பாண்டா. 2 நிமிஷம் தான் ரூம்ல வச்சிருப்பாங்களா, அதுக்கப்புறம் திறந்து விட்டுருவாங்களாம். என்னடா இந்த கேமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து அந்த கேம்ல உட்காந்தேன். இப்போ என் பச்சைக்கிளியோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வேணும்னே என்ன தூண்டி விட்டுட்டு இருந்தான். பைத்தியகாரத்தனமா ஏதோ உளர்வையாமே, அதை சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்தான். இதை பார்த்து காண்டான என் பச்சைக்கிளி அவனை திட்ட ஆரம்பிச்சா. அவன் என்ன சொன்னானா, அவன் எது எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கீங்க, என்ன அவன் என்ன சொல்றானோ நான் சொல்லிட்டுமா, மத்தவங்க ரத்தத்தை வச்சு நரபலி கொடுக்குற ஒரு கும்பல், அதுக்கப்புறம் ஒரு சாத்தானுடைய புக்கு, போதுமா இதை தானே கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னான். யாரு எனக்காக பயங்கரமா சப்போர்ட் பண்றாள். ஆனா ஒரு நிமிஷம், கதையில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இன்னைக்கு நைட்டு நான் மெலனி கிட்ட நரபலி கொடுக்குற கும்பலை பத்தி மட்டும் தான் சொன்னேன், அந்த புக்கை பத்தி நான் சொல்லியே. மெலனி ஒரு நிமிஷம், அந்த புக்கை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்டேன். அவன் மூஞ்சே மாறி போச்சு. இல்லையே நீ தான் நீங்க சொன்ன அப்படின்றத சொன்னான். இல்ல அந்த புக்கை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல, ஒழுங்கா சொல்லு உனக்கு எப்படி அந்த புக்கை பத்தி தெரியும் அப்படின்றத கேட்டேன். அது வரைக்கும் பச்சைக்கிளியா இருந்தவ இப்ப பத்ரகாளியா மாறினா. ஒரு கொக்கி எடுத்து அந்த குன்ஃபு பாண்டா கழுத்திலே சொருனா, ஏன்னா நானும் அந்த புக்ல சைன் பண்ணிருக்கேன்டா அப்படின்றத சொன்னான். அடி பாவி, அது ஏன்டி அந்த முட்டை போண்டா கழுத்தை வெட்டின அப்படின்றத கேட்கறச்ச ஒன்னு சொன்னான். ஆமா ஒருத்தங்களை பலி கொடுத்தாச்சு, இப்போ ஒரு இன்னசென்ட்டோட பிளட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, மெலனியும் அந்த 2 பசங்களும் சாத்தானோட புக்ல சைன் பண்ணி அவங்களும் அந்த நரபலி கொடுக்குற கும்பல்ல ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் தப்பிச்சிட்டேன், இந்த தடவை என்ன போட்டு தள்ளுறதுக்காக தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க. பாவம் இந்த முட்டை போண்டா என்ன நடந்ததுன்னே தெரியாம வந்து செத்து போச்சு. வேணாண்டா என் மேல கை வைக்காதீங்கடான்னு சொல்லிட்டே இருக்கும் போது கொய்யால நான் போட்டு தள்ளணுன்னு எல்லாம் உயிரோட வந்தானுங்க. அடே இந்த பாட்டிலியுமாடா உனக்கு சட்டை கிடைக்கல, இவன் மோட்டிவேட் பண்ணி முட்டை வடிக்கு சத்தம் வந்தானே, ஐயோ மஞ்ச காட்டு மைனா இவ தலை வெடிச்சு செத்து போனாலே, என்னடா எல்லாரும் ரீஎன்ட்ரி தரீங்க அப்படின்னு கேட்கும் போது உன்னை சாகடிக்க தாண்டா எங்க சாத்தான் மறுபடியும் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு, ஏண்டா அந்த சாத்தானுக்கு வேற வேலை எல்லாம் இல்லையாடா, இந்த பாருங்க என் கிட்ட வராதிங்க, நான் உனக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கி தரேன், தயவு செய்து என்ன விட்டுரு, அவ்வளவுதான் என்ன ரவுண்டு கட்டானுங்க, அவ்வளவுதான்டா கோல் இன்னைக்கு நீ காலிடா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது டமால்னு கதவு திறந்துச்சு. யாருன்னு பார்த்தா அந்த பிபி. இவ்வளவுமா இவங்கள ஒருத்தி என் கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது, ஹலோ நான் வந்த வண்டியில பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு செக் பண்ணலாம், நீங்க ஒதுங்கின இங்க வந்து பார்த்தா காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கணும் பார்ட்டி கொண்டாடிக்கிறீங்க, சரி சரி நான் டிஸ்டர்ப் பண்ணலப்பா பாய் அப்படின்ட்டு போயிட்டா. அடி பாவி, பார்ட்டி கொண்டாடி எனக்கு பாட கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்கடி, பாருங்க உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்ச காட்டு மைனா தலையிலே ஒண்ணு வச்சேன். இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு பிபியோட வண்டியில எகிரி குதிச்சு ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சோம். இங்க அந்த பழைய கேங் புது கேங் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்ன தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் பிபியும் ஒரு வழியா அந்த வாட்டர் பைக் எடுத்துட்டு ஒரு இடத்துல கரை ஒதுங்கணும். பிபி பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சா. இருந்தா நடக்குதுங்க, ஒருத்தனா சுட வரா, ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஆமா இப்ப என்ன சொன்ன, அப்போ உன் கண்ணுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதா அப்படின்றத கேட்டேன். ஆமாண்டா மாங்கா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்றத சொன்னான். தேங்க் காட் தான் பார்ட் 1ல ஆரம்பிச்சு இப்ப நடந்தது வரையும் மூச்சு விடாம சொன்னேன், எதுவுமே பார்க்கல, கொட்ட கொட்ட முடிச்சுட்டு அவ்வளவுதானா, நான் கூட ஜாம்பின்ஸ் நினைச்சு பயந்துட்டேன்ப்பா அப்படின்னா. எது ஜாம்பிஸா, அவனுங்க அதை விட கொடூரமானவனுங்க, ஓகே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம், வா ஸ்ருதி போலாம் அப்படின்றத சொன்னேன். ஒன்னா போலாமா, எனக்கு இங்க ஒரு முக்கிய வேலை இருக்கு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நாலாம் வர முடியாதுன்னு சொன்னான். எது முக்கிய வேலையா, இந்த இருட்டுல எங்கடி போய் முக்க போற, நான் சொல்றத ஒழுங்கா கேளு, பேட் கிரில்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆபத்து பகுதிகளில் தனியா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இங்க இதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்க சண்டை முத்தி போய் உங்க டீம் தான் தப்பு எங்க டீம் தான் தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறச்ச இந்த வாட்டர் பைக்ல இருந்து லீக் ஆன இந்த பெட்ரோலை நோட்டீஸ் பண்ற மெலனி அப்படியே பத்த வச்சுட்டா. அது அப்படியே என்ஜின் வந்து இந்த வாட்டர் பைக் டொமால்னு வெடிக்க, எங்களை தூக்கி அடிக்க, நாங்க இருக்கிற இடத்த அந்த கேங் கண்டுபிடிக்க. இங்க பாரு பிபி, இவங்க இப்போ இந்த சடங்குகளை முடிக்கணும்னு தான் இங்க வந்திருக்காங்க, அதை விடியறதுக்குள்ள முடிச்சாகணும், விடியற வரைக்கும் எப்படியாவது உயிர் தப்பிச்சோம்னா இவங்க கிட்ட தப்பிச்சிடலாம். பிபி அடி பாவி விட்டுட்டு எங்கடி போயிட்டு இருக்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடனேன். ஆக்சுவலி அவன் இந்த இடத்துக்கு ஏதோ ரீசனுக்காக வந்திருக்கா, அல்ல என்ன கழட்டி விட்டு போனோம்னு நினைக்கிறா, எங்க வேணாலும் போ கூடவே என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின் தொடர்ந்து போக ட்ரை பண்ணேன். கேப்ல இந்த பிபி என்ன பண்ணிட்டானா, இந்த மொட்டை காட்டுல ஒரு தொப்பி தலையை உட்காந்துட்டு இருந்தான். அவங்கிட்ட போயிட்டு என்ன ஊர்ல விடுறீங்களான்னு ஹெல்ப் கேட்க, அவன் ஹெல்ப் தானமா வாமான்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கினா. ஹெல்ப் கேட்கறேன்னு இந்த காம குடூரன் கிட்ட மாட்டிக்கினா. ஐயோ கடவுளே, நானே ஒரு பயந்தாங்கோலி, எனக்கு எத்தனை டாஸ்க் தான் தருவீங்க. அப்பதான் அவன் காலில் ஷூவை பார்த்தேன், அந்த ஷூல லேசா பார்த்தேன். இன்னைக்கு காலில் என்ன கவுத்தோட்ட மாதிரி அவனை கவுத்து விட்டுட்டு அவன் காரை திருடிக்கின்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, குறுக்கால அந்த சைனாக்காரி கையில நெருப்பு வச்சுக்கின்னு எங்களை பாபிக்யூ ஆக்கலான்னு பார்த்தா, பார்த்தா சைனீஸ் ஃபுட்னா நாங்க இந்தியன் ஃபுட் டி அப்படின்ட்டு அந்த சைனா சைத்தான காரை வச்சு சட்னி ஆகிட்டேன். ஆஹா, இந்த படத்துல முதல் தடவையா நானே கொலை பண்ணியிருக்கேன். நான் ஒரு டானு கெத்து காட்ட வேணா, அப்படியே பிபியை பார்த்து அப்படியே ஐயாவோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ் எடுத்தேன். இல்ல வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பள்ளத்துல விட்டேன். அவ்வளவுதான், எல்லாமே நாசமா போச்சு. இப்பதான் இந்த கேப்ல இந்த ரெண்டு நரபலி கேங்க ஒன்னா சேர்ந்து டீம் சாங் எல்லாம் போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தானுங்க. வேற வழியே இல்லாம அங்க கார் கடியில நாங்க ஒழிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. நாங்க தான் கரெக்டா வேலை பார்த்தோம், நாங்க தான் கரெக்டா வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஓகே, புது டீம் நாங்க தனியா தேடிக்கிறோம், பழைய டீம் நீங்க தனியா தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்பிட் ஆயிட்டாங்க. விளங்கிடும், இது ஒன்னா இருந்தே ஒன்னும் கிடைக்கலையா, இதுல ஸ்பிட் ஆகி போய் தேட போறாங்களா, இதுதான் கேப்னு சொல்லிட்டு நானும் பிவியோ அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணோம். இந்த கேப்ல எங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த பழைய கேங் அவங்க தான் எப்படியாவது எங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முரமா தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பிபி என்ன எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருந்தா, எங்க கூட்டிட்டு போற அப்படின்றத கேட்கும்போது எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத அவ சொன்னான். சரி ஓகே, ஏதோ சொல்றா, பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்பதான் கிட்டக்க அவ மூஞ்ச பார்த்தேன். ஆஹா, என்ன ஒரு கண்கள், இந்த பிபி எனக்கு ஊதிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ புள்ள, இத்தனை டெட் பாடிஸை பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டா, டெட் பாடிஸை பாக்குறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை அப்படின்றத சொன்னான். அதை கேட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த புரியாத புதிர்கிட்ட நம்ம வந்து தெரியாம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த மரண அவெஞ்சர்ஸ் கிட்ட மாற்றுறதுக்கு பதிலா இல்ல எவ்வளவோ சமாளிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு எங்க டிராவல நாங்க மறுபடியும் ஆரம்பிச்சோம். ஆனா எவ்வளவோ பிட்டுகள் போட ட்ரை பண்ண, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா கடைசியா ஒரு பிட்டு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகேடா, நான் இன்னில இருந்து சிங்கிள் கிடையாதுடா அப்படின்னு அதை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா, இந்த மஞ்ச காட்டு மைனா ஏர்ல பறந்து வந்து எங்களை சுடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து எலிய சுட்டா. போன பாட்டுல தான் இவளுக்கு சுட தெரியாதுன்னு பார்த்தா இந்த பாட்டுலயும் சுட தெரியல. ஆனா இவ்வளவு சமாளிக்கிறது ரொம்ப ஈஸியாச்சு. போன பாட்டுல எப்படி சமாளிச்சோம், இது சரியான பீத்தல் கேஸ், இதை பத்தி வர்ணிச்சா மட்டையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிச்சேன். சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே மயங்கர மாதிரியே கிட்ட வந்து கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டா. ஆனா எப்ப செஞ்ச புண்ணியமோ தெரியல, என்ன சுட்ட புல்லட்டு கல்லுல பட்டு அவ மேலேயே பட்டுடுச்சு. யார்பெத்த புள்ளியோ எப்ப பார்த்தாலும் எனக்காகவே குண்டடி வாங்கிக்கிறா. நான் அப்பயும் வீட்டுல துரத்திட்டே வந்தா. பெரிய ஜாக்கி ஜான்னு நினைப்பு, பாறையில இருந்து பாறை தாண்டி எல்லாம் வந்தாங்க. நான் பாவம் கால் வழிக்கு நல்லா ரெண்டு பாறைங்களுக்கு நடுவுல ஆட்டோ டயருக்கு அடியில வைக்கிற எலுமிச்சம்பழம் மாதிரியே மாட்டின்னு தொங்கிருந்தாங்க. அப்போ கூட அடங்களே எங்களை சுடுறதுலயே குறியா இருந்தா. அதான், இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, நாங்க உயிர் தப்பிக்கணும்னா இந்த மஞ்சக்காட்டு மைனாவை பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காலை பூச்சி ஊஞ்சலாடி அவ தலையை பிச்சு எடுத்தோம். ஒரு வழியா அவளை போட்டு தள்ளிட்டு சூப்பர், எங்க இருந்து நம்ம முதல்ல கிளம்பலான்னு பார்த்தா இந்த சட்டை போடாதவன் வந்துட்டான். அப்படி இப்படின்னு தப்பிச்சு இவனுக்கு டிமிக்கி குடுத்துட்டு இந்த பக்கம் இவளை கூட்டின்னு வந்தா. என் பேக் அங்க இருக்கு, என் பேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல போறா. அப்படி பாவி அவனே கோடாலே வச்சு சுத்தி நிற்கிறான். அந்த பேக்ல அப்படி என்ன தாண்டி வச்சிருக்க நீன்றதை கேட்டுனே இருக்கிறதுக்குள்ள நல்லா வகையா மாட்டிக்கிட்டா. அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. ஐயாவோட என்ட்ரி நல்லா நச்சுன்னு பெல் அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டோம். அங்க ஒரு ஸ்பீட் போட் இருந்தது. ஆஹா, ஒரு வழியா தப்பிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குள்ள இறங்கினா. எவனோ பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான். எந்த பரதேசிடா பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்குது அப்படின்னு கேட்டா, பரதேசி நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடி மாமா வந்து நின்னாரு. மாமா மாமா எங்களை காப்பாத்துங்க மாமா, கொலை பண்ண வராங்க மாமா, பாஸ்வேர்ட் சொல்லுங்க மாமான்னு சொல்லி நேருக்குள்ள பாஸ்வேர்ட் சொல்ல வந்தவன பரலோகத்துக்கு அனுப்பினா அந்த சட்டை போடாத சனியன். ஆனா ஒண்ணு பண்ணாம்பா, அந்த போட்ல இருக்க பேரை வச்ச அந்த பாஸ்வேர்டுக்கான க்ளூவை இவனே கொடுத்துட்டான். உன பாட்டுல என்னன்னா மோட்டிவேட் பண்றான், இந்த பாட்டுல என்னன்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறான். ஓகேடா, உனக்கு நரகத்துல சட்டை கன்ஃபார்ம்டா, தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் போனோம். ஆனா அப்பயும் கூட விடாம பின்னாடியே தோத்தின்னு வந்தான். அப்பதான் அந்த பிபி சீன் காட்டினா. பிறந்த நாள் ஸ்ப்ரே அவன் மூஞ்சில் அடிச்சு அவனுக்கு இறந்த நாளா ஆக்கிட்டான். ஆனா அப்பயும் அவன் சாவல. இப்ப நம்ம இங்க ஒருத்தர் இருக்கோம்ல, நம்ம ஏதாவது பண்ணோம்ல, அந்த போட்டை ஆன் பண்ணி அந்த போட்டோட பிளேடால அவனை சேவ் பண்ணி விட்டு சாவடிச்சேன். இதை பார்த்து மிரண்டு போன அந்த பழைய டீம்ல இருந்த ஒருத்தன் அந்த புது டீமை பார்த்து நம்மளாம் ஒன்னாவே அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணானுங்க. ஆனா அந்த புது டீம்ல இருந்த ரெண்டு பசங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ரெண்டு பேரும் வெடிச்சு சதறிடுறாங்க. இந்த புக்ல சைன் போட்டுருந்தோம்னா சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெலனி என்ன பண்ணானா, எங்க அப்பாக்கு கால் பண்றா. கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் வெளியில வந்தோம், பயங்கரமா குடிச்சிட்டோம், இந்த லேக்ல மாட்டிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்த நீங்க வாங்க அப்படின்றத சொல்றா. அவையா அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிப்பீங்க. கண்டிப்பா என்ன பிடிக்க முடியல இப்போ, அதனால எங்க அப்பா வச்சு என்ன பிடிக்கலான்னு பாக்குறா. இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான டீம், ஒரு கலவரத்தில் காதல் கதை. இப்ப இன்னில இருந்து என் ஆளு பச்சை கிளி போச்சுன்னா பஞ்சவர்ண கிளி அப்படின்ட்டு அவளை பார்த்து ஈன்னு சிரிச்சேன். இந்த பொண்ணுங்க முடிய கரெக்ட் பண்ணும் போது மட்டும் ஏன் இவ்வளவு அழகா இருக்காங்கன்றதே தெரியல. அப்படியே ஜொல்லு ஊத்திக்கினே அவளை கூட்டு போனேன். அவ ஒரு வீட்டுக்கு கூட்டு போனா. ஆக்சுவலி அந்த பொம்மையை அவ லாக்கர்ல இருந்து எடுக்கும் போது அந்த பொம்மை கூடவே அந்த சாவியும் இருந்திருக்கு. இது என்ன வீடு, இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத கேட்கும் போது, இந்த பிபி சின்ன வயசா இருக்கும்போது அவங்க ஃபேமிலி இங்க தான் வாழ்ந்திருக்காங்களாம் அப்படின்னு சென்டிமெண்டலா அவ கதை சொல்லிட்டு இருக்கும் போது நான் இங்க பின்னாடி பாம்பு டான்ஸ் ஆடி இருந்தேன். டே என்னடா பண்ற அப்படின்றது கேட்டா, எனக்கு அவசரமா உச்சா வருது, நான் எங்கேயாவது போய் தான் ஆகணும் அப்படின்றத சொன்னேன். போய் வெளியில போயான்னும் போது, நான் வெளில போய் உச்சா போவேன், நான் அப்படியே பிடிச்சி தூக்கின்னு போயிடுவாங்க, அதான் உனக்கு வேணும் அப்படின்றத கேட்டேன். சரி ஓகே அப்படின்னா இங்கேயே போய்த்தால அப்படின்றத சொன்னான். ஓகே, ஆல்ரெடி நான் அங்க ஒரு செக் பார்த்துட்டேன், திரும்பிக்கோ அப்படின்றத சொன்னேன். அவளும் திரும்பிக்கிட்டா. திரும்ப சும்மா இருக்க வேண்டியது தானே, எதையோ பார்த்து பயந்து கத்துனா. நானும் அப்படியே திரும்பிட்டேன். அவ்வளவுதான், அவன் மூஞ்சில கோலம் போட்டேன். அட பாவி, இப்படி பண்ணிட்டியே அப்படின்றத சொன்னா. நீ தானடி கத்துன. சரி பரவாயில்ல விடு, இயற்கை மருத்துவத்துல இதுவும் ஒண்ணுதான், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவ வீட்டுக்கு அடியில ஒரு பேஸ்மெண்ட் போச்சு. அதுக்குள்ளதான் சின்ன வயசுல அவ சேஃபா இருப்பாளாம், அந்த இடத்துக்கு கூட்டு போனோம். இங்க அந்த டீம்ல மீறி இருக்க ரெண்டு பேர் எங்களை தேடி எங்க இடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்தன் என்ன சொன்னா, நம்ம எப்ப எப்பெல்லாம் அந்த பையன் கிட்ட நெருங்குறோமோ அப்பெல்லாம் வந்து ஏடாகூடமா செத்து போயிடுறோம். நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்கும் போது என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்றத மெலனி அவங்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறச்ச பேஸ்மெண்ட்ல இந்த பிபி வந்து ஒரு விஷயத்த சொல்றா. அவ லாக்கர்ல இந்த பொம்மை இருந்திருக்கு, அந்த பொம்மையில இந்த வீட்டோட கீயும் இன்னைக்கு நைட் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றதையும் போட்டிருக்கு. அப்போ அந்த லாக்கர்ல வச்சிருக்கிறது யாரா இருப்பா யோசிக்க முடியுதா அப்படின்றத கேட்கும்போது தெரியல, என்னோட கார்டியன் ஏஞ்சல் கூட வச்சிருக்கலாம், இன்னைக்கு நைட்டு நடக்கிறது எதுவுமே வந்து சாதாரணமா நடக்கிற மாதிரி தெரியல, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா. ஆஹா, நமக்கு லிங்க் ஆயிடும் போல இருக்கு. அப்படியே எங்க கட் பண்ணா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வர வச்சுட்டா இந்த மெலனி. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, அங்க எல்லாரும் இங்க ஒரு பார்ட்டிக்கு வந்தோம், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த கோலுக்கு பைத்தியம் அதிகமாயிடுச்சு, நரபலி கூட்டம் அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான், இப்ப அந்த வீட்டுல தான் இருக்கான், நான் போயிட்டு எப்படியாவது கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நடிச்சுட்டா. இவ சொல்றதெல்லாம் நம்பி அந்த தி தகப்பன் என்ன தேடிட்டு அங்க வர பார்த்தான். ஆனா அந்த கேப்ல பேஸ்மெண்ட்ல சில பல வேலைகளை முடிச்சுட்டு நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்பதான் பேபி ஒரு விஷயத்த சொன்னா, அவங்க அம்மா அப்பாவை அவ தான் கொன்னா அப்படின்றத சொன்னா. என்ன நடந்ததுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் வந்து சின்ன வயசுல இந்த பேபியா இருந்திருக்கா, அதனால அவ ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான்றது எனக்கு ரொம்பவும் தெரிஞ்சது. கவலைப்படாத சொல்லும், அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் தான், இதை நினைச்சு அவன் மனசு கஷ்டப்பட்டு இருக்க கிறுக்கு போய போல அப்படின்ட்டு அவளுக்கு சமாதானப்பட்டு இருந்தா. இப்ப மேல அந்த மெலனி எங்க அப்பாவே கூட்டின்னு வந்துட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க அப்பா மேல இருக்காரு, கூடவே அந்த பிசாசுங்களும் இருக்கு, அதாவது வெப்பன் கிப்பன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்பதான் அந்த பேபிக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அந்த பொம்மையிலேயே ஒரு கோடு இருந்திருக்கு, அந்த கோடு எதுக்கான கோடுனா அந்த பேஸ்மெண்ட்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அதுக்கான கோடு. அந்த பேஸ்மெண்ட்குள்ள என்ன இருந்ததுன்னா, அப்படியே கட் பண்ணா நம்மளோட என்ட்ரி, அப்படியே கையில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு மேல வந்தா தகப்பன், தம்பி உனக்கு புத்தி கலங்கி போச்சு, என் கூட வந்துருன்றத சொல்றாரு. தகப்பா ஏன் நம்ப மாட்டேன், நான் சொல்றத நம்பியா, சாத்தானுங்க இந்த பக்கம் வந்துறியான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணேன், ஆனா அந்த ஆள் நம்புற மாதிரியே இல்ல, இது வேலைக்கு ஆகாதரா, இவனுங்களை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு கிட்ட போனேன், நான் எதுவுமே பண்ண வேணாம் போல இருக்கு, அவனுங்களா செத்துறானுங்க இந்த படத்துல. அதான் மெலனியோட என்ட்ரி. எங்க அப்பா அதற்கு பயங்கரமா நடிச்சிட்டு இருந்தா, அவருடைய மொக்கையான நடிப்பை பார்த்து கடுப்பான ஆளு பிபி தான் ஒரு கத்திய, ஆனா அந்த கத்திய பூச்சி எங்களை வெட்டத்துக்காக வந்தா. அங்க இருந்து விட்டோம் ஒரு ஓட்டம். இப்ப அவங்க பொண்ணு சாத்தானா இருக்குது தெரியாம மெலனியோட அப்பா வந்து, எங்க போற, ஒழுங்கா பொறுப்பான ஒரு குத்து விலகா நடந்துக்கோ அப்படின்றத சொன்னாரு. குத்து விலகு தானே, தோ குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே குத்திட்டா. எனக்கு வேற வழி தெரியல, என் புது ஆளையும் காப்பாத்தணும், எங்க அப்பாவையும் காப்பாத்தணும், அதனால முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் எப்படியாவது வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காப்பாத்தலான்னு போனா. அப்பா உனக்கு ஒன்னும் ஆகல, நான் சொல்றத கேலியான்னு சொல்றதுக்குள்ள மயக்க ஊசியை குத்திட்டான் இந்த தகப்பன், பாவி இப்படி பண்ணிட்டியேடான்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டேன். பட் இந்த கேப்ல மெலனி ஆளை புடிச்சிட்டா, புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு நரபலி கொடுக்குற இடத்துல அவளை கட்டி வச்சிருந்தா. அவளுக்காக நாங்க வருவேன் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா என் தகப்பனும் என்னை மட்டையாக்கி கூட்டின்னு போயிட்டு இருக்கான். நல்ல வேலையா ஒரு இடத்துல எனக்கு முழிப்பு வந்தது, தகப்பா நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்க, நான் இது வரைக்கும் சொன்னது இதுக்கப்புறம் சொல்ல போறது எல்லாம் உண்மைன்றத நான் ப்ரூவ் பண்றேன், சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இனிமே தான் பார்க்க போறேன், இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விட்டு நான் வந்தேன் என் ஆளுக்காக. ஏய் பச்சைக்கிளி உனக்கு நான் தானே வேணும், வேங்க மகன் ஒத்தையில வந்துட்டு இருக்கேன், தில் இருந்தா வாடி, அப்படியே டைலாக் எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நின்னா எனக்கு ஒரு மரணமான ட்விஸ்ட். இங்க இருந்தது மெலனி மட்டும் இல்ல, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு உருவம் ஏஞ்சி வந்தது, அது வேற யாரும் இல்ல, நான் பாட்டுல வந்த என் காதல் தேவதை பி. அவளை பார்த்து பீன்னு நான் ஷாக் ஆனா, இங்க இன்னொருத்தி பீன்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இன்னரா இது ரெண்டாவது ட்விஸ்ட்னு பார்த்தா பிபிக்கு பி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, பிபி எங்க வர வச்சதும் எங்க பிளான் பண்ணி மாட்ட வச்சதும் இந்த பியோட வேலை தான். இந்த பி எனக்கு மட்டும் பேபி சிட்டரா இருந்திருக்கல, நாளுக்கு தான் பேபி சிட்டரா இருந்திருக்கா. இவ பிளான் தான் என்ன, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, அவளை எதுவும் பண்ணாத, உனக்கு தேவை என்னோட ரத்தம் தான், நான் எடுத்துக்கோ அப்படின்றத சொன்னேன். அவளும் எதுவுமே பேசல, என்னோட ரத்தத்தை எடுத்தா. ரத்தத்தை எடுக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் நாங்க போட்டு தள்ளின எல்லாரும் உயிரோட வந்தாங்க. எங்களுக்கு சாவே இல்ல போல இருக்கு, என்னோட ரத்தம் தான் வேணும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த முட்டை போண்டாவோட ரத்தத்தோட ஏன் ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி இந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்றதுக்காக அங்க இருக்க எல்லாருக்கும் கொடுத்தா பி. இங்க எல்லாரும் குடிக்கவும் ஆரம்பிச்சாங்க, குடிச்ச கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நடக்குது எனக்கே ஒன்னும் புரியல. இந்த பி முகத்துல ஒரு சிரிப்பு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பியை பார்த்து கேட்ட அவங்களுக்கு பி சொன்ன ஒரு விஷயம், பலி கொடுக்கப்பட்டவங்களோட ரத்தத்தோட ஒரு இன்னசென்டோட பிளட்ட கலக்கணும், நான் இப்ப கலந்த பிளட் இன்னசென்ட் கிடையாதே அப்படின்றது சொல்றாங்க. இல்ல அவன் ஒரு இன்னசென்ட், அவன் ஒரு வெர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு மெலனி கத்திட்டு இருக்கும் போது இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். 5 நிமிஷத்துக்கு ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, சம்பவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்பவம் தான் அது. இப்ப நான் ஒரு இன்னசென்ட் கிடையாதே, அதனால என் பிளட் வேலைக்கு ஆகல. எல்லாரும் வெறிச்சு செதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கதையில ஒரு ட்விஸ்ட், 6 ட்விஸ்ட்னு கொடுத்துட்டோம். இப்ப பி நானும் ஒரு பங்குக்கு ட்விஸ்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட உடைச்சா. பி ஒரு நல்லவ, அவ தான் வந்து பிபிக்கு பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆளோட சின்ன வயசுல நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப என் ஆளு ரொம்பவும் சாகர நிலைமையில இருந்திருக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் பி வந்து சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இத்தனை வருஷங்களா இவங்க கூட சேர்ந்து இருந்திருக்காங்க. லாஸ்ட் பார்ட்ல அபியை உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா அப்படின்றத சொல்லும் போது உங்க மனசு தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களை இந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அடியோட அடிக்கிற வரைக்கும் இவங்க திருப்பி தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன காப்பாற்றதுக்காக தான் என் ஆள் பிபியை லாக்கர்ல இந்த பொம்மையை வச்சு இங்க வர வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல என்னையும் என் ஆளையும் ஹர்ட் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பி. எங்க ரெண்டு பேரையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்காக போட்ட பிளான் தான் இது எல்லாமே. ஓகே பி, ரொம்ப தேங்க்ஸ், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லும் போது இல்லை முடியாது அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் அந்த சாத்தான் புக்கில் சைன் போட்டவங்க தான். அவங்கள அந்த சாத்தான் விடாது, நானும் இப்போ இறந்து தான் ஆகணும் அப்படின்றத சொன்னாங்க. கடைசியில் அந்த பி எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு அந்த புக்கோட புக்காக அழிஞ்சு போயிட்டாங்க. நல்ல வேலையா இவங்க அழிஞ்சு போகிறத என்னுடைய தத்தி தகப்பம் பார்த்ததுனால, அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மையாடா அப்படின்றத கேட்டாரு. அம்மா நடந்து 3 வருஷம் ஆகுது, இப்போ வந்து உண்மையான்னு கேளு. அப்பா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை நீ பார்க்க போறேன்னு சொன்னல, இதா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஆளை கிஸ் பண்ண. இப்படியே ஒரு வழியா இந்த படத்தை முடிக்கிறாங்க. நான் இது அர்ஜுன் ஓகேவா. சோ இந்த படத்துக்கு ஒரு எண்ட் கொடுத்திருந்தாலும் என் கிரெடிட்ஸ்ல இந்த டெவிலோட புக்கை காட்டுறாங்க. அது மறுபடியும் ஓபன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பா பார்ட் 3 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்ததுன்னா அதையும் நம்ம ஸ்பெஷல் எடிஷன்ல சொல்லிடலாம். இந்த ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்.